நெமிலி ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தின் முகவர் வீட்டில் சென்னை மத்திய அமலாக்கத்துறை சோதனை. வேலூரை தலைமையிடமாக கொண்டு ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் மாதந்தோறும் 8000 முதல் 10000 ரூபாய் வரை கூடுதல் வட்டி தரப்படும் என கூறி 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து உதவியாளர்கள் மற்றும் ஏஜென்ட்களை கைது செய்தும் விசாரணையில் உள்ளது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த அசநெல்லிக்குப்பம் கிராமத்தில் ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தின் முகவராக காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வந்தவர் குமாரராஜா. இவருக்கு 10 நாட்களுக்கு முன்பு மத்திய அமலாக்கத்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் நேற்று ஆஜரான நிலையில் நெமிலி அடுத்த அசநெல்லிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அவரது வீட்டில் இன்று அமலாக்கத்துறை திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.